அர்பன் திட்டத்தின் கீழ் ரூபாய் 1,68,92,000 நிதி ஒதுக்கீடு செய்து பாகூரில் பஸ் நிலையம் அமைப்பதற்காக பூமி பூஜை நேற்று நடந்தது. இதில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் திமுக எம்எல்ஏ செந்தில்குமார் ஆகியோர் பூமி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தனர். புதுச்சேரி ஈவ்ஸ் ரோட்டரி சங்கம் சார்பில் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை தடுப்பு விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி கடற்கரை காந்தி சிலை அருகில் நேற்று காலை துவங்கியது. புதுச்சேரியில் நீட் தேர்வு உள்ளிட்ட நுழைவுத் தேர்வுக்கு கல்வித்துறை மூலம் பயிற்சி அளிக்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை அவமதித்ததை ஒட்டி வழக்கு பதியப்பட்டது. மேலும் இவ்வழக்கின் தீர்ப்பாக புதுச்சேரி அரசு பெண்கள் பள்ளிக்கு 2 கழிப்பறைகள் கட்டித்தர உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் மேற்கு மாட வீதியில் ஸ்டுடியோவை உடைத்து ரூபாய் 1,00,000 மதிப்புள்ள பொருட்களை திருடிச் சென்ற மர்ம நபரை சிசிடிவி காட்சிகளைக் கொண்டு போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரி தாவரியல் பூங்காவில் இயக்கப்படும் சிறுவர் ரயிலில் ஜன்னல்கள் பல பழுதடைந்தன. மேலும் அதைத் தொடர்ந்து புனரமைப்பு பணிக்காக தற்போது ரயில் இயக்கம் நிறுத்தப்பட்டுள்ளது. சண்டே மார்க்கெட்டை குத்தகை எடுத்ததாக கூறி நகராட்சி அனுமதியின்றி பணம் வசூலிப்போர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஏஐடியூசி சண்டே மார்க்கெட் வியாபார தொழிலாளர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மாசி மகத்தை முன்னிட்டு வரும் 16 தேதி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை என்று கல்வித்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் முதல்வர் மற்றும் அமைச்சர்களின் அறிவிப்பு எதுவும் நடைமுறைக்கு வருவதில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார். காரைக்காலில் உள்ள பிள்ளை தெருவாசல் பகுதியில் சாலையோரத்தில் காலாவதியான சாக்லேட்களை நேற்று முன்தினம் கொட்டப்பட்டு தீ வைத்து எரித்துள்ளனர். கொரோனா ஊரடங்கில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் சென்னையில் இன்று முதல் 658 மின்சார ரயில் சேவைகள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழக எல்லைக்குள் நடுக்கடலில் மீன் பிடித்து கொண்டிருந்த 12 இந்திய மீனவர்களை இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். கர்நாடகாவில் ஹிஜாப் விவகாரத்தால் மூடப்பட்ட 1 முதல் 10 வகுப்புக்கான பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்பட்டன. போராட்டங்கள் ஊர்வலம் நடத்தக்கூடாது என அரசு எச்சரித்துள்ளது. பாஜக ஆளும் கோவாவில் வாக்குப்பதிவு தொடங்கியது. ஒரே கட்டமாக நடைபெறும் தேர்தலில் பாஜக, காங்கிரஸ் மட்டுமின்றி ஆம் ஆத்மி, சிவசேனா, திரிணாமுல் காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் தனித்து களமிறங்கியுள்ளதால் கடும் போட்டி நிலவுகிறது. ஐரோப்பிய நாடான பிரான்சிலிருந்து கடைசி கட்டமாக 3 ரஃபேல் போர் விமானங்கள் அடுத்த வாரம் இந்தியாவுக்கு வருகின்றன. இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் பியூட்டி கேமரா, ஸ்வீட் செல்ஃபி HD, விவோ வீடியோ எடிட்டர், ஆப் லாக், டியூயல் ஸ்பேஸ் லைட் 2 உள்ளிட்ட 54 சீன செயலிகளுக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. மத்திய அரசின் நிறுவனமாக இருந்த ஏர் இந்தியா விமான நிறுவனம் சமீபத்தில் டாடா குழுமத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. இதையடுத்து டாடா குழுமம் ஏர் இந்தியா விமான ஊழியர்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையானது விமான ஊழியர்கள் குறைந்தபட்ச நகைகள் மட்டுமே அணிந்து வர வேண்டும், பணியில் இருக்கும் போது மது அருந்தக்கூடாது என்று தெரிவித்துள்ளது. முகம் தெரியாத 6 வயது சிறுவனின் நிலையை கேள்விப்பட்டு அவருக்கு உதவ எண்ணி ரூபாய் 61,00,000 நிதி திரட்டி நன்கொடை அளித்து 19 வயது இளைஞர் ரிஸ் லாங்ஃபோர்ட் அவர்கள் புற்றுநோயால் உயிரிழந்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள NRA மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.